கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கும் மேல ஒரு கிராமம் மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு அப்பாற்பட்ட மக்களும் ஒரு ரோட்டை பார்த்து பயப்படுறாங்க அந்த கண்டிப்பா ஒரு கெட்டது நடக்கும் ஏன் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கிற பெரும்பாலான மக்களோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு இன்னும் ஒரு சில பேர் அந்த வழியா வண்டியில தனியா போக சொல்ல மல்லிகைப்பூ வாசனை அடிக்கணும் அந்த ரோட்டோட ஓரத்துல ஒரு பொண்ணு வெள்ள கலர் சாரியோட பிரெக்னென்ட் ஆன மாதிரி உதவி கேட்கணும் சொல்ல விடுறாங்க இது அந்த ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் தொடர்ச்சியா நடந்திருக்கு அதுல உயிர் பொழைக்கிற பெரும்பாலான பேர் சொல்ற ஒரே விஷயம் வெள்ளை கலர் சாரியோட ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்ததுன்னு கேரளால இருக்கிற சுமதி வளவுன்ற ஒரு அமானுஷ்யமான ரோட்ல தான் இப்படிப்பட்ட தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு வருது கர்நாடகாவை சேர்ந்த பிரதீப் சிங்ன்ற ஒரு நபர் கேரளாக்கு தன்னோட குடும்பத்தோட சுற்றுலா பயணத்தை மேற்கொள்றாரு அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் இந்த சுமதினு அழைக்கப்படுற பெண்ணோட பேயால என்னெல்லாம் நடந்தது இந்த பேயும் பல வருஷமா அந்த ரோட்டோட வளைவை விட்டு எதுக்காக போகாம இருக்கு இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கேரளா மக்களால ஒரு அச்சத்தோட பார்க்கப்படுற ஒரு இடம் தான் இந்த சுமதி வளைவு கேரளத்துல வளைவுன்னும் தமிழ்ல வளைவுன்னும் ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலையோட எஸ் மாதிரியான தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அமானுஷ்யமான இடமான சுமதி வளைவுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பிரதீப் சிங்கும் அவரோட மனைவி ரெண்டு பசங்கன்னு எல்லாருமே கேரளாக்கு ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்றாங்க சுமதி வளைவுன்ற இடத்தை பத்தி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட தெரியாம இவரும் அவரோட ஃபேமிலியோட கார்ல அந்த இடத்துல பயணிக்க ஆரம்பிக்கிறாரு கரெக்டா இவரோட காரும் அந்த எஸ் வளைவை நோக்கி போக சொல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்திலேயே இவரோட வண்டி ஆஃப் ஆகுது ஒண்ணுமே புரியாம பிரதீப்பும் என்னாச்சுன்னு காரை பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனா எந்த ஒரு ஃபால்ட்டுமே அவரோட கார்ல இல்ல இவரோட ரெண்டு பசங்களுமே காருக்குள்ள தூக்கத்துல இருக்காங்க இவரோட மனைவியும் அந்த கார்ல உக்காந்துருக்கவும் திடீர்னு ஆளே இல்லாத காட்டுக்குள்ள இருந்து இவர் அவருக்கு மல்லிகைப்பூ வாசனையும் அடிக்க ஆரம்பிக்குது யாரோ ஒருத்தங்க தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு நம்மளை கிராஸ் பண்ணி போனா எப்படி வாசனை அடிக்குமோ அதே மாதிரி பிரதீப்புக்கும் வாசனை அடிக்க ஆரம்பிக்குது இவரோட காருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க சொல்ல ஏதோ ஒரு உருவம் ரொம்பவே நெருக்கமா அவரு கிட்ட நிற்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா இது எல்லாம் நம்மளோட கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட காரை ஸ்டார்ட் பண்றாரு இந்த வண்டியும் பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இவங்க எல்லாருமே அந்த சுமதி வளைவுல இருந்து வெளியே போறாங்க பிரதீப்பும் அவரோட ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷமா கேரளா ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க அதே சமயம் ஒரு நாள் நைட்டு இவங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல ரெண்டு பேர் இந்த சுமதி வளைவுன்னு அழைக்கப்படுற ரோட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பிரதீப்பும் கவனிக்கிறாரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடிய அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணதாவும் அப்படி செத்து போன அந்த பொண்ணோட பேயும் அந்த காட்டுக்குள்ள அந்த ரோட்டு பக்கத்துல இருந்தா இன்னைக்கும் இருக்கான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவோம் பிரதீப்போம் அது எல்லாத்தையும் கேக்குறாரு ஆனா இவருக்கு இந்த பேய் பிசாசு மேலலாம் நம்பிக்கை இல்லாததுனால அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அதே சமயம் இவரோட மனசுக்குள்ள ஆளே இல்லாத காட்டுக்குள்ள நமக்கு மட்டும் எப்படி மல்லிகை பூ வாசனை அடிச்சது அது மட்டும் இல்லாம யாரோ நம்ம கூடையே நெருக்கமா இருந்த மாதிரி தோணுச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்த நாள் காலையில பிரதீப்புக்கு அந்த இடத்து மேல ரொம்ப அதிகமாகுது மக்கள் கிட்ட இத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க சொல்ற எல்லா விஷயத்துலயுமே பொதுவா இருக்கிறது சுமதின்ற ஒரு பொண்ணு அந்த காட்டுக்குள்ள கொல்லப்பட்டது தான் அந்த பக்கம் தனியா வண்டி ஓட்டிட்டு போற எல்லாரோட கண்ணுக்கும் இந்த பேயோட உருவம் ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி தெரியணும் அதை பார்த்து எக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்துல வண்டியை நிறுத்திடு

அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகுது இப்படிப்பட்ட ஒரு ரோட்டை பத்தியும் அங்க நடந்த அமானுஷியமான செயல்களை பத்தியும் அவங்க ஃபேமிலி கிட்ட பிரதீப் ஒரு வார்த்தை கூட சொல்லல நமக்கு மட்டும் தானே எல்லாமே தெரியும் இது எல்லாமே கண்டிப்பா கட்டுக்கதை தான் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவரோட கார்ல மறுபடியும் அந்த ரோடு வழியா பயணிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் கேரளாக்கு உள்ள வர சொல்ல எந்த இடத்துல அவரோட கார் ரிப்பேர் ஆகி நின்னுச்சோ கரெக்டா அதுக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்துல மறுபடியும் கார் ரிப்பேர் ஆகி நிக்குது பொழுது சாஞ்சி ராத்திரி நேரம்ன்றதுனால இவரோட காரை தவிர அந்த வழியா எந்த ஒரு வாகனமும் இல்ல காருக்குள்ள அவரோட மனைவியும் பசங்களும் நல்ல தூக்கத்துல இருக்காங்க அது வரைக்கும் பயம் இல்லாத பிரதீப்போட மனசுக்குள்ள கொஞ்சம் பயமும் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் பதட்டத்தோட அந்த காருக்கு என்னாச்சுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு வேக வேகமா பார்த்துட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கவும் அதுவும் பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆகுது கார்ல ஏறி உக்காந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது அவருக்கு முன்னாடி சாலையோரத்துல வெள்ளை கலர் சாரியோட தலையில மல்லிகை பூலாம் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பிரெக்னன்டா இருக்கிற மாதிரி இவரோட கண்ணுக்கு தெளிவா தெரியுது அதை பார்த்ததும் இத்தனை நாள இந்த ஊர் மக்கள் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான் பிரதீப்புக்கும் புரிய வருது ரொம்பவே வேகமா இவரோட காரை எடுத்துட்டு எங்கேயுமே நிறுத்தாம ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ இவர் பார்த்துட்டு வந்த கொஞ்ச தூரத்திலேயே மறுபடியும் அந்த பொண்ணோட உருவம் இவருக்கு முன்னாடி வந்து நிற்குது என்ன நடந்தாலும் இந்த காரை மட்டும் நிறுத்திடவே கூடாது அப்படின்ற நோக்கத்துல பிரதீப் தொடர்ச்சியா பயணிக்கவும் இந்த பொண்ணோட பேயோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைக்கவும் அது எல்லாம் புரியுது காரோட காரோட் சீட்ல அவரோட மனைவியும் பேக் சீட்ல ரெண்டு பசங்களும் உக்காந்துருக்காங்க அப்ப அவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்க சொல்ல அந்த பேக் சீட்ல ரெண்டு பசங்களுக்கு நடுவுல இந்த சுமதியின் அழைக்கப்படுற பேயோட உருவத்தை இவர் தெளிவா பார்த்திருக்காரு ரோட்டோரத்தில் நின்று இருந்த பேயோட உருவத்தை இவரோட காருக்குள்ள உக்காந்து மாதிரி பார்த்ததும் பிரதீப்கும் ரொம்பவே பயம் அதிகமாகுது காரும் கட்டுப்பாட்டை இழக்குது அவரோட ஃபேமிலியும் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல இந்த சுமதி வளைவுன்னு அழைக்கப்படுற ரோட்டுக்கு வெளியே சிக்கிறாங்க அதிர்ஷ்டவசமா இவங்க எல்லாருக்கும் அதிகமா காயம் பட்டிருந்தாலும் அவங்க யாருமே உயிரிழக்கல இந்த ஒரு இருந்து இந்த சுமதி வளைவுன்னு அழைக்கப்படுற இடம் இன்னும் மர்மமான ஒரு இடமா கேரளத்துல மாறுது கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சுமதினு அழைக்கப்படுற ஒரு பொண்ணு பிரெக்னன்டா இருந்ததாவும் அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களே அவ ரொம்பவே தப்பானவ அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்பவே கொடூரமான முறையில அந்த காட்டுக்குள்ள கொலை பண்ணதாவும் இதனால செத்து பொண்ணோட ஆத்மா அவங்க குடும்பத்தை தேடி அந்த காட்டுக்குள்ளே அலையறதாவும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பொண்ணு பிரெக்னன்டா இருக்க சொல்ல அவளை நரபணி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த பொண்ணை அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததாவும் ரொம்பவே கொடூரமான முறையில அந்த பொண்ணோட தலைய உடம்புல இருந்து தனியா வெட்டி எடுத்து ஒரு சில சடங்கெல்லாம் செஞ்சுட்டு அந்த சாலை அமைஞ்சிருக்கிற இடத்துல தலைய வச்சதாவும் இந்த ஒரு தான் இன்னைக்கும் அந்த பொண்ணோட பேய் அங்கிருந்து போக மறுக்குதுன்னு ஊர் மக்களால பெருசா நம்பப்படுது எது எப்படி இருந்தாலும் கேரளாவோட சுமதி வளவுன்னு அழைக்கப்படுற ஒரு இடத்துல இந்த மாதிரி தீர்க்க முடியாத மர்மம் இருக்கிறது உண்மைதான் நீங்க இந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க இத பத்தி ஏதாவது தெரியாத விஷயம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ச்சியான அமானுஷ்யமான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க